गुड इवनिंग ऑल ऑफ यू। बस B cross C cross A என்ன செய்வீங்க? இதே மாதிரி B dot A bracket க்கு வெளியில இருந்து ஸ்டார்ட் பண்ணினா B dot A into vector C minus B dot C into vector A into vector A. அடுத்து இது அதே மாதிரி எழுதுனீனா plus bracket க்கு வெளியில இருந்து ஸ்டார்ட் பண்ற C dot B into vector A minus C dot A into vector b. so a cross b cross c நம்ம எழுதணும் அப்படினா a cross b cross c எழுதணும்னா இந்த ரெண்டு வெக்டரனுடைய லீனியர் காம்பினேஷன் எழுதணும். இந்த லீனியர் காம்பினேஷன் போது a சரியா? so லீனியர் காம்பினேஷன் ஆஃப் b and b க்கு எழுதும்போது a dot c into b minus சி எழுதும் போது ஏ டாட் பி இன்ட்டு சி. அதே மாதிரி மூணு எழுதிடுங்க. எழுதிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ என்ன வந்திருக்கும் அப்படின்னா ஏ டாட் சி இன்ட்டு பி, வேற எங்காவது பி வெக்டர் வருதுன்னு பாரு, இந்த இடத்துல பி வெக்டர் வந்துருக்கு, மைனஸ் சி டாட் ஏ இன்ட்டு பி, சி டாட் ஏனாலும் ஒன்னே தான். அப்போ இந்த ரெண்டு கேன்சல் ஆயிடுச்சு பிளஸ் மைனஸ்ல. நெக்ஸ்ட் சி வெக்டர் பாரு, பி டாட் ஏ இன்ட்டு அது ஏ டாட் பி, ரெண்டு ஒன்று தான், ஏ டாட் பி இன்ட்டு சி, இது மைனஸ் ஏ டாட் பி இன்ட்டு சி, இந்த ரெண்டு கேன்சல் ஆயிடுச்சு. அடுத்து பி டாட் சி இன்ட்டு ஏ, இங்கே வந்து மைனஸ் பி டாட் சி இன்ட்டு ஏ, இதுவும் கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ மொத்தமாக எல்லாமே கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ இது இஸ் ஈக்குவல் டு ஜீரோ வெக்டர். ஸோ இதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா ஜெகோபிஸ் ஐடென்டிட்டி அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து தியரம் 6.9. அடுத்தது ஜீரோ தியரம் 6.10. அப்படின்னா நாலு வெக்டர் இருக்கு இல்லையா, அந்த நான்கு வெக்டர்களினுடைய திசையை பெறுதல் எப்படி எழுதலாம் அப்படிங்கறத இந்த லெக்ராஜிஸ் ஐடென்டிட்டி. இப்ப நாலு வெக்டர் இருக்குன்னா ஃபார் எக்ஸாம்பிள் A, B, C, D. இது மாதிரி ஒரு நாலு வெக்டர் வெக்டர் இருக்கு, பி ஒரு வெக்டர் இருக்கு, சி ஒரு வெக்டர் இருக்கு, பி ஒரு வெக்டர், இந்த மாதிரி நாலு வெக்டர் இருக்குன்னா முதல்ல என்ன செய்யுங்க, ரெண்டு வெக்டர் கிராஸ் பண்றீங்க, ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கிறீங்க, அடுத்து சி என்ன கிராஸ் பண்றீங்க, சி கிராஸ் டி வருது. அப்ப ஏ கிராஸ் பி ஒரு வெக்டர், சி கிராஸ் டி ஒரு வெக்டர், இந்த ரெண்டு வெக்டரையும் என்ன செய்யறீங்கன்னா டாட் எடுத்தீங்கன்னா நான்கு வெக்டர்களின் திசையை பெருக்கல் பண்ணீங்கன்னா அது ஃபர்ஸ்ட் ரோ, செகண்ட் வெக்டர் எடுத்து செகண்ட் ரோ, இந்த மாதிரி ஒரு டிட்டர்மினண்டா நம்ம எழுதலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறோம். இதை எப்படி ப்ரூவ் பண்றது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஏ கிராஸ் பி அப்படிங்கிற வெக்டர் இல்லையா, அது என்ன நினைச்சுனா ஏ கிராஸ் பிங்கிறது ஒரு சிங்கிள் வெக்டர் இல்லையா, அந்த வெக்டர் என்ன வெக்டர் எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறேன்.
So A cross B vector of the X vector of the inner term. Okay, if you know that A cross B dot C cross B. A cross B dot C cross B. This is equal to A cross B equal to the X dot C cross B. நாம என்ன பார்த்தோம்னா ஸ்கேலார் குறி ப்ராடக்ட்ல a dot b cross c சொன்னாலும் a cross b dot c சொன்னாலும் ஒன்றுதான் a dot b cross c சொன்னாலும் அதாவது a dot b cross c சொன்னாலும் a dot b cross c is equal a cross b dot c the dot b cross c என்ன மாத்தறோம் அதுக்கு பெரிய ஆனா என்ன மாத்தும் போது எங்க cross இருக்கோ அது பிராக்கெட் போடு ப்ராடக்ட் ஏ கிராஸ் பி பி கிராஸ் சி சி கிராஸ் ஏ ஈக்குவல் டு பாக்ஸ் ப்ராடக்ட் ஏ பி சி ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி நம்ம காமிக்கணும். ஓகேவா? இதான் வந்து என்னது எக்ஸாம்பிள் 6.19. இப்போ ஒரு நிமிஷம் அப்படின்னு காமிக்கணும். இதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம இன்னொரு ரிசல்ட் நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். என்ன ரிசல்ட் அப்படின்னா, ஃபோர் வெக்டர்ஸ் இருந்ததுன்னா அந்த ஃபோர் வெக்டர்ஸ்னுடைய நாலு வெக்டர் இருந்ததுன்னா அந்த நாலு வெக்டர்னுடைய கிராஸ் ப்ராடக்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நாலு வெக்டர் ஏ கிராஸ் பி, இது வந்து ஏ கிராஸ் பி, அடுத்தது சி கிராஸ் டி, இது ஒரு வெக்டர். இந்த ரெண்டு வெக்டரையும் டாட் எடுத்தா என்ன வரும்னு சொல்லி பார்த்தோம், அதுதான் லெக்ராஞ்சிஸ் ஐடென்டிட்டி அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இந்த ரெண்டையும் கிராஸ் எடுத்தா என்ன வரும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சரியா? ஏ கிராஸ் பி டாட் சி கிராஸ் டி, இந்த ரெண்டையும் டாட் எடுத்தா என்ன வரும் அப்படிங்கிறதா லெக்ராஞ்சிஸ் ஐடென்டிட்டி அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்போ இந்த ரெண்டையும் கிராஸ் எடுத்தா என்ன வரும் அப்படிங்கிறது இப்போ நம்ம கண்டுபிடிக்கலாம். இதை இதுக்காக என்ன செய்யறோம்னா, இந்த வெக்டருக்குள்ளேயே ஏ கிராஸ் பி
அதை வந்து வெக்டர் எக்ஸ்னு வச்சுக்கிறேன். வெக்டர் எக்ஸ் என்னன்னு வச்சுக்கிறேன், ஏ கிராஸ் டின்னு வச்சுக்கிறேன். அப்போ திஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கிராஸ் சி கிராஸ் டி. எக்ஸ் கிராஸ் சி கிராஸ் டி, வெக்டர் எக்ஸ் கிராஸ் சி கிராஸ் டி. எக்ஸ்ங்கிறது என்னது, ஏ கிராஸ் டின்னு வச்சுருக்கிறேன். இப்போ இது வந்து வெக்டர் ட்ரிபிள் ப்ராடக்ட், பிராக்கெட்டுக்கு வெளியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவீங்க. எக்ஸ் டாட் டி, எக்ஸ் டாட் டி இன்டு வெக்டர் சி மைனஸ் எக்ஸ் டாட் சி இன்டு வெக்டர் டி. எக்ஸ் டாட் சி இன்டு வெக்டர் டி. ஸோ எக்ஸ் டாட் டி இன்டு வெக்டர் சி மைனஸ் எக்ஸ் டாட் சி இன்டு வெக்டர் டி. அப்போ எக்ஸ் அப்படிங்கிறது என்ன வெக்டர்னு எடுத்துருக்கிறோம், ஏ கிராஸ் பின்னு எடுத்துருக்கிறோம். ஸோ ஏ கிராஸ் பி டாட் வெக்டர் டி இன்டு வெக்டர் சி மைனஸ் இங்க இருக்கிற வெக்டர் எக்ஸ். எக்ஸ் தான் நம்ம என்னென்ன எடுத்தோம், ஏ கிராஸ் பின்னு எடுத்தோம். அப்போ ஏ கிராஸ் பி டாட் சி இன்டு வெக்டர் டி. அப்போ திஸ் இஸ் ஈக்வல் டு ஒரு கிராஸ் ஒரு டாட் வந்தால் அது பாக்ஸ் ப்ராடக்ட் ஏபிடின்னு பார்த்தோம். ஏ பி டி இன்டு வெக்டர் சி மைனஸ் ஒரு கிராஸ் ஒரு டாட் வந்தால் அதுவும் பாக்ஸ் ப்ராடக்ட் ஏ பி சி இன்டு வெக்டர் டி. ஸோ ஏ கிராஸ் பி கிராஸ் சி கிராஸ் டியை நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா, பாக்ஸ் ஏபிடி இன்டு சி மைனஸ் பாக்ஸ் ஏபிசி இன்டு டி அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். இது வந்து ஒரு ஃபார்முலாவை நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். நீ கவனிங்க, இதை வந்து ஒரு சிங்கிள் வெக்டராக நினச்சின்னா ஏபிடி இன்டு சி மைனஸ் ஏபிசி இன்டு டி. இதே இதனுடைய லீனியர் காம்பினேஷன் எழுத போகிறோம், ஏபிடி இன்டு சி மைனஸ் ஏபிசி இன்டு டி. அதாவது வெறும் ஒரே ஒரு வெக்டர் வரும்போது எப்படி எழுதணும், எக்ஸ் டாட் டி இன்டு சி மைனஸ் எக்ஸ் டாட் சி இன்டு டின்னு எழுதணும் இல்லையா, அதே தான். அதுக்கு மேலே இப்போ பாக்ஸாக மாறிடும், ஏன்னா ஒரு ஒரு கிராஸ் இருக்குது இதோட டாட் பண்ணியிருக்கீங்க. அப்போ ஏபிடி இன்டு சி மைனஸ் ஏபிசி இன்டு டி அப்படின்னு சொல்லி இந்த ஃபார்முலா வந்திருக்கு. ஸோ இந்த ஃபார்முலாவை நீங்கள் தரவா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இது ஒரு முக்கியமான ஃபார்முலா, ஏன்னா நாலு வெக்டர் கொடுத்துட்டு இந்த மாதிரி நமக்கு நாலு வெக்டர் கொடுத்துட்டு அதை வந்து இந்த மாதிரி கேட்பாங்க. எப்படி கேட்பாங்க, நாலு வெக்டரையும் கிராஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டால் நமக்கு கொஞ்சம் டவுட் வந்துடும். அதனால நாலு வெக்டர் கொடுத்து ஏ கிராஸ் பி கிராஸ் சி கிராஸ் டி அப்படின்னு கொடுத்தாங்கன்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இதை தான் ப்ரூவ் பண்ணணும், சரியா? அப்போ ஏ கிராஸ் பி டாட் சி கிராஸ் டினா அது வேற, அது என்னது, லெக்ராஞ்சியினுடைய ஐடென்டிட்டி. இது வந்து நாலு வெக்டர் கொடுத்துட்டு ஏ கிராஸ் பி கிராஸ் டி அப்படின்னு கொடுத்தாங்கன்னா இது மாதிரி நம்ம எழுதலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம், சரியா? இது வந்து எந்த சம்னு கேட்டிங்கன்னா எக்ஸாம்பிள் 6.21 இருக்கும் பாருங்க. இப்போ நான் நடத்துனது வந்து எக்ஸாம்பிள் 6.21 இருக்கும். இப்போ நடத்தணும் இல்லையா, இது வந்து எங்கே இருக்குதுன்னா எக்ஸாம்பிள் 6.21 இருக்கு, அதுதான் இந்த சம்மு. ஏ கிராஸ் பி கிராஸ் சி கிராஸ் டி ஈக்குவல் டு பாக்ஸ் ஏபிடி இன்டு சி மைனஸ் பாக்ஸ் ஏபிசி இன்டு டி அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணுறது. ஸோ இது வந்து ஒரு ஃபார்முலாவாக நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். நாலு வெக்டரை கிராஸ் பண்ணி இது ஹையஸ்ட், இதுக்கு மேலே வெக்டர் நம்ம கிராஸ் பண்ணல, நாலு வெக்டரோடு நிறுத்திக்கிறோம், ஓகேவா? ஸோ நாலு வெக்டரை கிராஸ் பண்ணும்பொழுது எப்படி வருதுன்னா ஏபிடி இன்ட்டு சி மைனஸ் ஏபிசி இன்ட்டு டி. போனதில் எப்படி பார்த்தோம், ஒரே ஒரு வெக்டர் இங்கே இருந்ததுன்னு என்ன செய்கிறோம், இதை வந்து இந்த இடத்துல ஏ இருந்ததுன்னா ஏ டாட் டி இன்ட்டு சி மைனஸ் ஏ டாட் சி இன்ட்டு டி, அதே தான். ரெண்டாவதாக இருக்கிறனுடைய லீனியர் காம்பினேஷன் சி அண்டு டியில் தான் இது எழுதுகிறோம், ஏபிடி இன்ட்டு சி மைனஸ் ஏபிசி இன்ட்டு டி. இதுதான் வந்து ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுட்டு இது வந்து எக்ஸாம்பிள் 6.21, சரியா? ஸோ இதுக்கப்புறம் இந்த 19th இருக்கிறதுக்கு அப்புறமா தான் இது 21 வரும். இது இந்த ரிசல்ட் வந்து நான் இதில் யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறதுனால முதல்ல இதை நடத்திட்டு அதுக்கப்புறமா 6.19 நான் நுழைகிறேன். இப்போ 6.19 கவனிங்க, இதான் வந்து எக்ஸாம்பிள் 6.19. என்ன கொடுத்துருவோம்னா பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஏ கிராஸ் பி பி கிராஸ் சி கிராஸ் ஏ ஈக்குவல் டு ஏபிசி ஹோல் ஸ்கொயர். இந்த சமயம் இங்கே பார்த்த மாதிரி இருக்குது அப்படின்னு நினச்சி கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்து வந்து ஏ பிளஸ் பி பி பிளஸ் சி சி பிளஸ் ஏ ஈக்குவல் டு 2 × ABCன்னு சொல்லி பார்த்தோம். அங்கே வந்து ப்ளஸ் வந்துருந்தது. இன்னொன்று வந்து ஏ மைனஸ் பி பி மைனஸ் சி சி மைனஸ் ஏன்னு வந்துருது, அதை வந்து 0 ப்ரூவ் பண்ணோம். இது வந்து மொத்தமாக கிராஸில் இருக்குது. ப்ளஸில் வந்தால் 2 × ABC, மைனஸில் வந்ததுன்னா 0, கிராஸில் வந்ததுன்னா ஹோல் ஸ்கொயர் ஆயிருக்கும். இதுதான் நமக்கு ஞாபகத்தில் வச்சுக்க வேண்டிய சமாச்சாரம். இப்போ கவனி, இப்போ இதை எடுத்துக்கலாம். என்னது, ஏ கிராஸ் பி, அடுத்தது பி கிராஸ் சி, இங்கே வந்து சி கிராஸ் ஏ. இது ஒரு பாக்ஸ் ப்ராடக்ட். பாக்ஸ் ப்ராடக்ட்னு சொன்ன என்ன அர்த்தம், ஒரு டாட் ஒரு கிராஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதை வந்து ஏ கிராஸ் பிங்கிறது ஒரு சிங்கிள் வெக்டர் நினைச்சு
ஒரு சிங்கிள் வெக்டரா நினைச்சுக்கோம், இதையும் ஒரு சிங்கிள் வெக்டரா நினைச்சுக்கோம். ஸோ இப்போ மூணு வெக்டரையும் சிங்கிள் வெக்டரா நினைச்சுக்கிட்டீங்கன்னா மட்டும் என்ன ஆகும்னா, எக்ஸாம்பிள் 6.19, எக்ஸாம்பிள் 6.19, ஏ கிராஸ் பி, பி கிராஸ் சி, சி கிராஸ் ஏ, பாக்ஸ் ப்ராடக்ட் ஈக்குவல் டு பாக்ஸ் ஏபிசி த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். ஸோ பாக்ஸ் ஏ கிராஸ் பி, பி கிராஸ் சி, சி கிராஸ் ஏ அப்படிங்கிறத ஒன்னொன்னே ஒரு சிங்கிள் வெக்டர் பாக்ஸ் ஏபிசி என்ன அர்த்தம்னா ஏ டாட் பி கிராஸ் சி அர்த்தம், ஏ டாட் பி கிராஸ் சி அர்த்தம். அப்ப ஏ கிராஸ் பி டாட் இதரெடி கிராஸ் பண்ணணும், அதாவது B cross C, cross C cross A, B cross C, cross C cross A, B cross C, cross C cross A, இது A, இது B, இது C நினைச்சுக்கிட்டா A dot B cross C அப்படின்னு எழுதிக்கலாம். இது A cross B dot, கொஞ்ச நேரம் மாதிரி ஒரு ஃபார்முலா முடிச்சோம். Example 6.20, prove that A dot B cross C into vector A equal to A cross B cross A cross C. அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணுங்க.
இதை ப்ரூவ் பண்றதுக்கு நான் என்ன செய்யணும், ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கலாம். ரைட் ஹேண்ட் சைடுல இருந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈஸியா வந்துடும். பாத்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடுல என்ன கொடுத்துருக்காங்க, ஏ கிராஸ் பி கிராஸ் ஏ கிராஸ் சி கொடுத்துருக்காங்களா. ஸோ நான்கு வெக்டர்களினுடைய வெக்டர் பெருக்கம், ஸோ கிராஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஃபோர் வெக்டர்ஸ் அப்படின்னு சொன்னா, நான்கு வெக்டர்களினுடைய வெக்டர் பெருக்கம் சொன்னா ஏபிசி இன்ட் வெக்டர் ஏ இல்லையா. அப்போ ஏபிசி பாக்ஸ் ப்ராடக்ட் இன்ட் வெக்டர் ஏ, ஏபிசி இன்ட் வெக்டர் ஏ, அடுத்து ஏபிஏ இன்ட் வெக்டர் சி மைனஸ் ஏபிஏ இன்ட் வெக்டர் சி, இப்படி எழுதலாம்னு சொல்லி பார்த்தோம். இப்போ திஸ் இஸ் ஈக்குவல் டு பாக்ஸ் ஏபிசி இன்ட் வெக்டர் ஏ, இது என்ன ஆயிடுச்சு, ரெண்டு வெக்டர் ஈக்குவலாக இருக்கிறதுனால ஜீரோ ஆயிடுச்சு. ஏபிசி அப்படிங்கிறது நான் என்னென்னு எழுதிக்கலாம், பாக்ஸ் ப்ராடக்டை ஏ டாட் பி கிராஸின்னு எழுதிக்கலாம், ஏ டாட் பி கிராஸி இன்ட் வெக்டர் ஏ, அதான் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கும், ஏ டாட் பி கிராஸி இன்ட் வெக்டர் ஏ. ஸோ இதை வந்து எக்ஸாம்பிள் 6.20. இது ரொம்ப ஈஸியான சம், இந்த சைட்லேருந்து அந்த பக்கம் போகிற போல அந்த சைட்லேருந்து இந்த சைடு வர்றது ரொம்ப ஈஸியாக வந்துடும் சரியா. இது எக்ஸாம்பிள் 6.20.